என் கையில் ஒரு முந்நூறு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் முந்நூறுக்கும் மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங் ஆட்கள் கட்சி தலைவர்கள் அவர்களை சார்ந்த திராவிட கழகம் குரூப்பு பேசுனதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஒரு டாக்குமெண்ட்டாக போட்டு அதில் என்னவெல்லாம் பேசியிருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள் பிபின் ராவத்தை கொன்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகம் இது ஒரு யூகம் அது ஒரு யூகம் அதெல்லாம் கிளியர் செடிஷன் நூற்றி இருபத்தி நாலையே நீங்கள் வந்து மாரிதாஸ் அவர்கள் மேலே போட்டு செடிஷன் சொன்னீங்கன்னா அதைவிட நூறு மடங்கு மோசமான கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தலைவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லை பிபின் ராவத் அவர்கள் இறந்தது மிக சரின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கழகத்தை சேர்ந்த அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷன் கொண்டாடி இருக்காங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு வந்து ஐக்கன் போட்டு இமோஜி போட்டு வாழ்த்து செய்தியெல்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு அது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது யாராவது வந்து தீகா திமுகன்னு சொல்லிவிட்டு அதை கண்ணை மூடிக்கிட்டு அதை பார்க்காம யாராச்சும் தேசியவாதி ஒரு கருத்தை சொல்லும் பொழுது கருத்து சுதந்திரத்துக்கு அருகில் இருக்கின்ற கருத்தை சொல்லும் பொழுது அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பேசுகிறாங்க அதனால் இவர்களுக்கு வந்து யாருமே கண்ணுக்கு தெரியாது நீங்கள் இப்போ டிவியில் போடுறேன்னு சொல்லி சொல்லுங்கள் எந்த நண்பருக்கு வேணுமோ சேம்பருக்கு வாங்க நான் எல்லா பிரிண்ட் அவுட் உங்களுக்கு தர்றேன் ஆனால் நீங்கள் அதை டிவியில் போடணும் நீங்கள் போடுறேன்னு சொன்னால் நான் பிரிண்ட் அவுட் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே கொடுக்குறேன் டிஎம்கே ஐடி விங்கில் டெலீட் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை நான் கொடுக்குறேன் உங்களுடைய டெலிவிஷன் சேனலுன்னு நீங்கள் இப்போ பண்ணுங்கள் பண்ணி இதே கேள்வியை டிஜிபேட்ட கேளுங்க நீங்கள் காவல்துறையை வந்து டிஜிபி கண்ட்ரோலில் கிடையாது டிஜிபி அவர் சைக்கிளில் போகிறதுக்கும் அவர் போய் செல்ஃபி எடுக்கிறக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் டிஜிபி தமிழ்நாட்டில் காவல்துறையை ரன் பண்ணுறது திமுகவுனுடைய மாவட்ட செயலாளர்கள் குறிப்பாக சொல்லணும்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐடி விங் நிர்வாக நிர்வாகிகள் தான் தமிழ்நாட்டு காவல்துறையை அந்த அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியை கண்ட்ரோலில் வச்சு அவங்க தான் நடத்துகிறாங்க ஒரு டிஜிபி அவர் நேர்மையான டிஜிபியாக இருந்தால் இவ்வளவு பேர் கருத்து போட்டிருக்காங்க இவ்வளவு பேர் பதிவு போட்டிருக்காங்க எல்லாத்துக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கணும் எதுக்கு இது பாரபட்சமான நடவடிக்கை அவங்களாம் டிஜிபி அவர் கண்ணுக்கு தெரியலையா தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு ஈக்குவல்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது விபத்து நடந்த உடனே அதாவது உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுதே அதை பாராட்டக்கூடிய அந்நிய சக்திகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க

தான் நான் திரும்ப சொல்கிறேன் ஆன் ரெக்கார்டு சொல்கிறேன் டிஜிபியை பொறுத்தவரை தமிழக காவல்துறை அவர் கையிலிருந்து நழுவி விட்டது தமிழக காவல்துறை இருப்பது அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயலாளர்கள் கையில் அங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே ஐடிவிங் சின்ன பசங்க இருபத்தொரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு பசங்க அந்த எல்லா கேஸ்லேயும் டிஎம்கே நான் சூமோட்டா கேஸ் போட்டிருக்காங்களா அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் போட்ட கேஸா மேலே கொடுத்துருக்கிற கேஸ் யார் கொடுத்த கேஸ் அங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே ஐடி விங் ஃபங்க்ஷனரி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிவி டிஎம்கே ஐடிவிங் சின்ன பையன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அதே போல கன்னியாகுமரியில் யாரோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தது சூமோட்டா போலீஸ் கேஸா ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனரி கொடுத்துருக்காரா ஒரு கட்சியை சார்ந்த நிர்வாகி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இதே தான் கல்யாண் ராமன் அவர்களுக்கும் இவங்க அனைவருமே டிஎம்கேல இருக்கிற இது எப்படி ஏற்றுக்க முடியும் தமிழ்நாட்டில் என்ன லாலஸ்னஸ் இருக்கு மாரிதாஸ் அவர்கள் சொன்னது நான் மட்டும் சொல்ல நேற்று அவருடைய பெயில் ஹியரிங் வரும் பொழுது மாண்புமிகு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க நீதிபதி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு கேஸுன்னு கொண்டு வர்றீங்களா இது இது வந்து ஒரு ஃப்ரீடம் ஆ ஸ்பீச் இல்லையானு இதே நீதிபதி தான் இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் நாவல் வரும் பொழுது அங்கே கருத்துரிமை பற்றி இதே நீதிபதி தான் பேசியிருக்கார் இதனால் என்ன தவறு கருத்துரிமை ஒருத்தர் பேசியிருக்காங்க நான் இதைவிட மோசமாக இந்தனுடைய இழப்பை செலிப்ரேட் பண்ணவங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் தயவுசெய்து எந்த நண்பர்கள் டிவியில் போடுறது ரெடியாக இருந்தாலும் உள்ளே வாங்க ஸ்க்ரீன் ஷாட் கொடுக்குறேன் நீங்கள் எடுத்துகிட்டு போய் போருங்க அவங்க பெயரோட நான் சொல்கிறேன் எத்தனை கம்ப்ளைண்ட்டுங்க எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது வார வார பாஜகிறது இதை விட கேவலமாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பெண் நிர்வாகிகளை டிஎம்கே கே ஐடி சார்ந்த ஒருத்தர் ஆபாசமாக பேசுறான் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து பெட்டிஷனை பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு கட்சியை விட்டு டெம்பரலி சஸ்பெண்ட் அந்த பையன் வெளியே வந்து போட்ட ஸ்க்ரீன்ஷா நான் கொடுக்குறேன் நீங்க பாருங்க என்ன அவங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல பேருக்கு வந்து டிஎம்கே கார்ப்பரேட் கார்பரேட் கம்பெனியை வந்து முன்னாடி கொண்டு போறதுக்காக ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒரு இளவு காத்த கிளிய போற வச்சிருக்காங்களா நாமளும் ஒரு டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசக்கூடாது சரியாக இருக்காது அரசியல் பண்ணும் பொழுது தேவையில்லாம அரசாங்க இதில் இருக்கக்கூடாது என்று பொறுத்து கொண்டிருக்கின்றோம் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு காலம் இருக்கு ஒரு ஏவல் துறையாக ஒரு காவல்துறையை படையை வைத்துக்கொண்டு என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னா டிஜிபிக்கு என்ன கண்ட்ரோல் இருக்கு எதுக்காக டிஜிபின்னு ஒரு போஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கணும் இவ்வளோ டிஜிபி அங்கே போறாரு ஏர் சீஃப் மார்ஷல் வர்றாரு கூட போறாரு ஸ்பாட்டை பார்க்கறேன்னு அதே டிஜிபிக்கு தமிழ்நாட்டில் யாரெல்லாம் தேச விரோத சிந்தனைகளை விதைக்கிறாங்களோ அவங்கள பிடிச்ச உள்ள வைக்கிறதுக்கு பவர் கொடுக்கணும் டிஜிபி பொறுத்த வரைக்கும் ஷோபீஸ் ஒரு நாற்காலியில் ஒரு பதவியில் ஒரு சேரில் உட்கார்றக்கு ஒரு டிஜிபி வேணும் அதுக்காக டிஜிபி வச்சிருக்காங்க இல்லை ஹெல்த் செக்ரட்டரி வேணும்னா கையில் பொக்கையை நின்றுருக்கார் இருக்காரு டிஎம்கேவை சார்ந்த யாரோ ஃபேமிலி மெம்பர் வந்து குத்துவிளக்கில் வந்து கேண்டில் லைட் எடுத்து எடுக்கிறாங்க அது பக்கத்தில் ஹெல்த் செக்ரட்டரி பொக்கையை பிடிச்சிட்டு இருக்காங்க இதுதான் தமிழ்நாட்டினுடைய உயரதிகாரிகளுடைய நிலைமை என்னவென்றால் கோபாலபுரத்தினுடைய சேவகர்களாக கோபாலபுரத்தினுடைய அடிமைகளாக மாற்றி வைத்திருக்கின்றார் பேர் வாய்ந்த அதிகாரிகள் எல்லாமே இந்த ஆட்சியில் பயந்து ஒருத்தர் பொக்கையாவை பிடிச்சிட்டு இருக்காரு ஒருத்தர் வேற ஏதோ வேலை இருக்கார் இதை எப்படி வந்து நாம் வந்து ஒரு அரசியல் கட்சியாக பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியும் ஆனால் நண்பர்கள் டிவி சேனல் இதுதான் நீங்கள் நடத்தக்கூடிய விவாதமாக இருக்க வேண்டும் அரசாங்க அதிகாரிகள் நீங்கள் மரியாதை கொடுக்கலீன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் டேக் ஓவர் டிஎம்கேல ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று இதே தப்பு தான் நடந்துச்சு வந்து ஒரு ஆறு மாதத்தில் எப்போ போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் ஆளுங்கட்சி கையில் எடுக்க ஆரம்பித்தாங்களோ பூட்டியிருந்த வீட்டை போய் கை வச்சாங்க சும்மா இருந்த லேண்டை போய் கை வச்சாங்க அதே தான் தமிழ்நாடு நடக்க போகுதுன்னா ஆறு மாதம் பொறுத்து இருந்து பாருங்க என்னமோ இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டக்கூடிய அதிகாரிகள் அவர்களுடைய கடமையை நேர்மையாக நாணயமான முறையில் செய்வதாக எனக்கு தெரியவில்லை